நமஸ்காரங்கள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மயுகம் அப்படின்னு ஒரு மூவியோட டீசர் தான் பார்க்க போறோம். இது மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மூவி. அண்ட் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன சொல்ல இருக்குன்னா, இந்த மூவி மலையாளம் லாங்குவேஜில் மெயினாக ரிலீஸ் ஆனாலும் இன்னும் 5 இந்தியன் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மூவியோட டீசரை பார்க்கலாம் வாங்க. കാലം പോലെ കലങ്ങി മറഞ്ഞൊരു പുഴ വേറെ ഇല്ല. അത് തിരിഞ്ഞും മറിഞ്ഞും ഒഴുകും. ഈ മനക്കലെ പടിപ്പര കടന്ന പിന്നെ പാടവും പുഴയും മലയൊക്കെ ഇതന്നെയാ. വളരെ കാലത്തിന് ശേഷം ഒരു അതിഥി എത്തുന്ന മഹത്തായ ദിവസം. എന്റെ മനക്കിലേക്ക് സ്വാഗതം. பிரம்மயுகம் மூவியோட டீசர் பார்த்தாச்சு. டீசரே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் டீசர், பிளாக் அண்ட் ஒயிட்லவே ஒரு இது போகிறது, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைப்பை கூட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஹாரர் மூவி ஹாரர் ஜானரில் போகுது அப்படின்னு சொல்கிற நேரம் ரொம்ப ரொம்பவே எங்களுக்கு ஒரு சீட்டஜாகவே தான் இருக்குது இது. அண்ட் நிஜமாக சொல்லணுன்னா, மம்முட்டி அவர்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் இதுக்கு முதல் பண்ண த ப்ரீஸ்ட் அப்படின்னு ஒரு மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மூவி கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஹாரர்னு சொன்னால் டிப்பிக்கலாக ஒரு பேய் காட்டிட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் விக்ரம் வேதா மூவியோட ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் பூதகாலம் அந்த மூவி பண்ண டிரெக்டர். ஸோ இப்படியெல்லாம் சொல்லும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இந்த மூவியோட டிரெக்டர் சதாசிவன் அப்படிங்கிறவர் ப்ரெஸ் மீட்ல இந்த மூவி லான்ச் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டட் இன் த டார்க் ஏஜஸ் ஆஃப் கேரளா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஃபீலிங், ஒரு ஹிடன் ட்ரூத், ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம், மிஸ்டீரியஸான ஒரு ஹிஸ்ட்ரி பாஸ்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நம்மளே யூகிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.